எதிர்பார்த்த மனசிலேயோ சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையின் முதல் பாடல் ரிலீஸ் ஆக போகுது. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாரும் எதிர்பார்த்தோம், கொடுத்துட்டாங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். ஒரேடியாக உயிர் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ செப்டம்பர் 9 சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய முதல் பாடலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவலாக காத்துட்ருக்காங்க. பிகாஸ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் அனிருத் நம்ம ஜெயிலரில் வந்து கலக்குன அந்த கலக்கு தான். ஸோ காவாலா ஹுக்கும் ஜுஜூபின்னு சொல்லி வெறித்தனமாக பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த படத்துடைய பாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா வந்து பெருசாக வந்து பூம் ஆயிருந்துச்சு. ஆல்ரெடி வந்து படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம அனிருத் அவர்கள் வந்துட்டு மனசிலாயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வார்த்தையை போட்டுட்டு போயிட்டார். அதுதான் பாட்டுடைய டைட்டிலுங்கிறது நமக்கு அப்போவே தெரியும். இப்போ வந்து அஃபிஷியலாகவுமே சரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு சிங்கிள் மனசிலாயோன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வந்து ஒரு கேரளா பாட்டு அப்படிங்கிறத அவங்களே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஸ்பீக்கர்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. நம்மளுடைய சேட்டன் வந்து ஒரு மல்டா அப்படி அந்த மல்டா பிளண்டோட வந்து வராரு. ஸோ 9 செப்டம்பர் 1 சிங்கிள் வேட்டையன் சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து இந்த வேட்டையன் படம் வந்து போஸ்ட்போன் ஆகுது, அது இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு பூம் கிளப்பி விட்டானுங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து ரிலீஸிங் ஆன் 10th October சொல்லிட்டு தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லைக் ப்ரொடக்ஷன்ஸ் இப்போது. ஸோ இந்த பாட்டு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய லீக்கடு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைவர் அப்படியே வந்து ஒரு குத்தாட்டம் போடுற மாதிரி இந்த பாட்டுக்காக. ஸோ அதுதான் நடக்கவும் போது ஒரிஜினலாகவும். ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு குத்தாட்டம் தலைவர் இந்த படத்தில் இந்த ஒரு பாட்டுக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. முக்கியமாக இது வந்து ஒரு வேறு மாதிரி வந்து ஒரு பாட்டை அமைய போகுது தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு அப்படிங்கிறதும் மாற்றுக்கருத்து இல்லாத ஒரு விஷயந்தான். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஒரு படத்திற்கான எதிர்பார்ப்பு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை. ஸோ தலைவர்னாலே அப்படி தான். ப்ளஸ் அனிருத் அவர்களுடைய பிஜிஎம் இந்த பாட்டில் சேரும்போது இன்னும் வந்து வேறு லெவலுக்கு வந்து படமே வந்து மாறுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஒரு திரைப்படங்கிறது 10th October ரிலீஸ் ஆகுது. ரொம்பவே சரி கம்மியான நாட்கள் தான் இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. இந்த பாட்டுமே சரி நம்ம ஹுக்குமுடைய ஸ்பெஷல் சூப்பர் சூப்பர் தான் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதனால் வந்து டபுள் ட்ரீட் நமக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டு கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது எல்லாமே அப்புறம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பேசலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.